கத்தருடைய நாமத்திற்கு வேண்டும் என்றும் சதா காலங்களிலும் மயம் உண்டாவதாக திருமருதியான நேர்களாய் நான் வாழ்த்துகிறேன் அருமையாளே நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் தெரிந்திருக்கிறேன் வாசிக்க போகிறேன் உபாகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் உன் தேவனாய கத்தர் பட்சிக்கிற அக்கினி அவர் எரிச்சல் தேவன் இந்த வசனம் வாசிப்பதை நீங்கள் கேட்கும்பொழுது ஒரு ஆசிர்வாதமான வசனமாக எடுக்கக்கூடாதா என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கக்கூடும் கூடும் பற்றி நாம் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஒட்டுமொத்த தேவனை பற்றிய பார்வை நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மறுபக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகளை மோசேதாசன் பேசியிருக்கிறார் அப்பொழுது அவருக்கு வயது நூற்றி இருபது இது உபாகு புத்தகம் என்பது அவருடைய பிரியுபச்சார உரைகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது காணாடுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருந்த இரண்டாம் தலைமுறை இஸ்ரேலிடத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய மீறல் நிமித்தமாக முதல் தலைமுறை சார்ந்தவர்கள் வனாந்தரத்திலே மடிந்து போனதை நாம் அறிவோம் இரண்டாம் தலைமுறை பேசுகின்ற ஒன்று இந்த நூலிலே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நோக்கம் காணாணுக்குள்ளாக பிரவேசித்து நீங்கள் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவது அதாவது கீழ்ப்படியில் உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாம் வாசித்த அந்த வரியில் போன்று புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறதை நாம் காண முடியும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திற்கு நாம் செல்வோம் என்று சொன்னால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே என்று எபிரேயாசு குறிப்பிடுகிறார் ஆக தேவன் அன்பானவர் இறக்கமுடையவர் கருவை பொருந்தினவர் எல்லாம் உண்மையாக இருந்தாலும் இதுவும் உண்மையாக இருக்கிறது ரெண்டு தன்மையும் கொண்டவராகவே அவர் இருக்கிறார் அதைத்தான் பவுலடியார் ரோமாபுரியாருக்கு சொல்லும் பொழுது பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே ஆகிய தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் என்று அவர் குறிப்பிடுகிறார் அவருடைய தயவு இருக்குது அந்த அவருடைய இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நம் மீது அன்பு காட்டும்படியாக செய்திருக்கிறது அது தயவு தான் மீது இரக்கம் போராட்டும்படியாக செய்கிறது அவருடைய தயவுனால தான் அவர் கருமையை கூட்டி வழங்கி இருக்கிறார் தேவன் தயவாகவும் இருக்கிறார் கண்டிப்பாகவும் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து குறித்து நாம் வேதத்தில் கவனிக்கும் பொழுது கூட ரெண்டு தன்மைகளும் அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது தேவ ஆட்டுக்குட்டியாகவும் அவர் அங்கே நமக்காக எடுத்து கொடுக்கப்படுகிறார் சிங்கமாகவும் அவர் வர்ணிக்கப்படுகிறார் ஆக இரண்டு தன்மைகளும் கொண்டவராகவே பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்ரவரி பத்தாம் ஏற்ற நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கரணில் விழுவது பயங்கரமாய் இருக்குமே என்று நாம் அங்கே பார்க்கிறோம் ஆக நாம் செய்கின்ற செயல்களின் அடிப்படையில் அவருடைய தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது நாம் விலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமான செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு கீழ்ப்படியவர்களாக வாழ வேண்டும் அது நாம் செய்யாமல் விட்டுவிட்டு தேவனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நினைப்போம் என்று சொன்னால் அது ஆகாது ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்களை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் தேவநாயக்கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் ஆனாலும் அறியத்தக்கட்சியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆக தேவன் கட்டளை கொடுத்தார் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று ஆனால் மூன்றாம் நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய கட்டளையை அவர்கள் மீறிவிட்டார்கள் தேவன் அவர் மீது அன்பு பாராட்டி அவளை ஏதேன் தோட்டத்தில் வைத்து தினம் அவர்களோடு உரையாடி இப்படியாக காரியங்களை அவர் செய்தார் ஆனால் சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்த பொழுது அவள் ஏதேன் தோட்டத்தை விட்டு தூரத்தப்பட்டார்கள் அந்த அன்பான தேவன் கண்டிப்பான தேவனாக மாறிவிடுகிறார் தன்னுடைய செயல்களாலே தேவன் அப்படியாக மாறுகிறார் ஆக தேவன் மீது தொடர்ந்து அன்புள்ளவராக இருப்பதும் தேவன் கண்டிப்பு காட்டுவராக மாறுவதும் நம்முடைய சேவை பொறுத்த ஒன்றாகவே இருக்கிறது தேவ தூதர்கள் அவர்கள் பாவம் செய்தபொழுது கூட தேவன் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்த கட்டி நரகத்திலே தள்ளி ஞாயிற் தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து ஆக தேவதூதர்கள் மனுஷர்களை காட்டிலும் மேலானவர்களாக படைக்கப்பட்டவர்கள் ஆனாலும் கூட அவள் பாவம் செய்த பொழுது தேவன் கண்டிப்புள்ளவராக இருந்து அவர்களை தண்டித்திருக்கிறார் தேவனுடைய சமூகத்தில் வேலை செய்தவர்கள் ஆசாரியர்கள் தேவனுக்காக பணியாற்றியவர்கள் ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அக்கினியை அவர்கள் எடுத்து அந்த அக்கினியை கொண்டு தூபம் காட்டாமல் அந்நிய அக்கினியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் லேவியராகும் பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே நாம் அதை காண முடியும் ஆக அவர்கள் தேவன் அங்கீகரிக்காததை செய்த பொழுது தேவனாலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் நாம் எப்படி செய்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் அவர் நல்லவராகவே அன்புள்ளவராகவே இரக்கமுள்ளவராகவே கருமை முறிந்தவராகவே இருப்பார் என்று நாம் எண்ணி ஏமாந்து விடக்கூடாது அனைவர் அப்படித்தான் நினைக்கிறார்கள் அது நினைப்பிருக்கிறபடியாலதான் நரகமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் அன்புள்ளவராச்சு இறக்கமுள்ள மனஉருக்கம் உள்ளவராச்சு அவராலே கொண்டு மனிதனை நரகத்திலே தள்ளி அவனங்கே வேதனைப்படுகிறதை அவர் பார்த்துக் கொண்டிருப்பாரா நிச்சயமாக நரகம் கிடையாது இப்படி வாதிடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அருமையானவர்களே தேவனுடைய இன்னொரு பக்கமும் நமக்கு தெரிய வேண்டும் எபிரே ஆசிரியர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தின்படி வாழாமல் தாங்கள் விட்டு வந்த காரியங்களுக்கு மறுபடியும் திரும்ப நினைத்த அந்த மக்களிடத்தில் அவர் சொல்லும் பொழுது ஜீவனில் தேவனுடைய கரகையில் விழுவது பயங்கரம் என்று சொல்லுகிறார் அதனுடைய பொருள் என்ன உங்களாலே தாங்க முடியாது பயங்கரம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அவர் என்ன சொல்ல வருகிறார் நீங்கள் தேவனுக்கு நன்றியாக இருங்கள் தேவனுக்கு உண்மையாக இருங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே இந்த உண்மைகளை நாம் புரிந்தவர்களாக நம்முடைய பக்தி வாழ்க்கையை நடத்துவது மிகவும் நன்மையானதாக இருக்கும் மத்தேயு ஏழாம் அதிகார் பதிமூன்று பதினாலு பாருங்க இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாரமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறது அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் எடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று பார்க்கிறோம் ஆக கேட்டுக்கு போகிற வழியிலே நாம் நடக்கக்கூடாது அது விசாலமாக இருக்கும் அந்த வழியிலே நாம் செல்வோம் என்று சொன்னால் தேவனாலே தண்டிக்கப்படுவோம் அன்புள்ள தேவன் கண்டிப்புள்ள தேவனாக மாறுகிறார் இறக்க பாராட்டுகிற தேவன் சிச்சிக்கிற தேவனாக மாறுகிறார் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அநேக தேவ காரியங்களிலே போதுமான பரிச்சயம் அவருடைய வார்த்தையில் இல்லாதபடியினாலே தேவனை பற்றி தவறான பார்வை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கும் ஏதோ பக்தியாக நடந்துவிட்டால் ஒரு விதமான ஒரு பவ்யமாக நடந்துவிட்டால் தேவன் அதில் பிரியப்பட்டு விடுவார் ஆசீர்வாதங்களை கொடுத்து விடுவார் நன்மையிலே அனுபவிக்க அவர் அனுமதிப்பார் என்றெல்லாம் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் ஏற்பாட்டிலே புதிய தேசத்துக்குள்ளாக வாக்குத்தூமிக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்டவர் என்று அவங்க சொல்லப்படுகிறது அங்கே மோசிய தாசனுக்கு அவர் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்வதற்கு தயக்கமாக இருந்திருக்காதா அவர் எரிச்சிலவர் என்று அந்த மக்களுக்கு சொல்லுவதற்கு அவருக்கு ஆசையாகவோ இருந்திருக்கும் புதிதாக ஒரு இடத்துக்கு யாராவது போக முற்படும் பொழுது நல்ல வார்த்தைகளை ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாழ்த்தான வார்த்தைகளை சொல்லுவதுதான் வழக்கம் எல்லா காலத்திலும் அப்படித்தான் இருந்திருக்கும் அதை தாண்டி மோசி அங்கே பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பொருள் அங்கே சென்று அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனை பற்றி அன்பான தேவனை பற்றி இறக்கமுள்ள தேவனை பற்றி இப்படி எல்லாம் பொருள் அவருடைய நீ வேண்டும் அவருடைய வாத்தியில் மதித்து நடக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் பயந்து வாழ வேண்டும் நடுங்கி ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் ஏசை அறுபத்தி ஆறு ரெண்டுல என் வசனத்துக்கு நடுங்குடையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் அதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அதை எதிர்பார்த்துத்தான் இப்படியெல்லாம் பேசப்படுகிறது ஆக இந்த வார்த்தையும் நம்மை எப்பொழுதும் காயப்படுத்தக்கூடாது இந்த வார்த்தையிலே நம் உணர்வடைய வேண்டும் இந்த வார்த்தையில நம் எச்சரிப்படைய வேண்டும் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையிலிருந்து நடுங்கி என்ன எனக்கு சொல்லப்படுகிறது என்று கவனித்து அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாக மாற வேண்டும் அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இம்மையிலே அதுதான் மறுமையிலே நமக்கு நித்தி ஜீவனை பெற்றுத்தரும் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதாக ஜெபிப்போம் பரலோகத்தில் வாசம் செய்யக்கூடிய எங்கள் பிதாவே இறந்த நாளிலும் கூட இப்படியாக எங்களுடைய இடைப்பட்ட காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் வார்த்தைகளை நாங்கள் ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ளாமல் எங்களை உணர்த்தும்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை தகப்பனே நாங்கள் அற்புதமாக எண்ணிவிடாமல் இது உரிய கவனம் செலுத்தி எங்களுடைய பங்கிலே நாங்கள் செய்ய வேண்டியவளை செய்வதற்கு நீர் எங்களுக்கு எல்லாவிதமான ஞானத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசி நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் வேதாகம அஞ்சல் வழி கல்வியில் ஓர் புதிய அத்தியாயம் உயர்நிலை வேதாகம கல்வி அதாவது அட்வான்ஸ்ட் பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இது ஏழு பாகங்களாக பிரிக்கப்பட்ட நூறு பாடங்களை கொண்டது இதற்கு பதிவு கட்டணம் உண்டு உயர்நிலை வேதாகம கல்வி முடிப்பவர்களுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கப்படும் அதாவது டிப்ளமோ சர்டிபிகேட் வழங்கப்படும் ஆம் சத்திய விரும்பிகளுக்கும் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்கும் பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குபவர்களுக்கும் இதுவோர் அரிய வாய்ப்பு இன்னும் எங்களிடம் புதிதாக வெளியிடப்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு ஆத்ம ஆதாய பிரசங்கங்கள் துருவின் சாட்சி ஏன் நாங்கள் நம்புகிறோம் எதை நாங்கள் நம்புகிறோம் சத்தியத்தின் குரல் இந்த புத்தகங்கள் அன்பிற்குரியவர்களே வேண்டுவோர் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் செல்போன் ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து மூன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஐந்து உங்கள் ஜபத் திருமறை ஆசான் என்ற மாத இதழை பெற்றுக் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் அஞ்சல்வழி வேதாகம கல்லூரி தபால் எண் இருபத்தி ஏழு காங்கயம் ஒன்று தமிழ்நாடு தென்னிந்தியா தொலைபேசி எண்கள் நான்கு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் செல்போன் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு இரண்டு